Hey Deys, எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு our சேனல். இன்னைக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு நியூஸோட நாங்க வந்திருக்கோம். ரொம்ப ஒரு ஓவர்வெல்மிங்கான, சொல்றதுக்கே பதட்டமான, ஒரு பயம் கலந்த, ஒரு எப்படி சொல்லனே தெரியல அந்த மாதிரி ஒரு விஷயத்தோட. சொன்னதுக்கு அப்புறம் ஆக்சுவலா ஒரு சிலர் நீங்க நினைக்கலாம் இதுக்கே இவ்வளவு சீன் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன் அப்படின்னா, எங்களுக்கு அது வந்து ஒரு கண்டிப்பா ஒரு பெரிய விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நேத்து முந்தா நேத்து பிளான் பண்ண ஒரு விஷயம் கிடையாது, பல வருஷமா பிளான் பண்ண ஒரு விஷயம். உங்க கூட சேர்ந்து, ஆமா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆல்ரெடி இதை பத்தி பேசிருக்கோம். அண்ட் ஃபைனலி இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். என்னன்னா, நாங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாவே முடிச்சுக்கிறோம், ரொம்ப வளவலன்னு பேச விரும்பல. அண்ட் அது என்ன அப்படின்னா, ஏகப்பட்ட விஷயங்கள் வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு பிரஜாமோட அடுத்த கட்டமா பிரஜாம் என்டர்டெயின்மெண்ட். பிரஜாம் என்டர்டெயின்மெண்ட் நாங்க வந்து ஒரு பேனர் ஆகுற சமயம், ஒரு எல்லாமே ஆக வேண்டிய ஒரு சமயம் இது. சோ பிரஜாம் என்டர்டெயின்மெண்ட் வந்து நம்ம கூடிய விரைவில் லான்ச் பண்ண போறோம். அண்ட் இது ஆக்சுவலி விஷயம் கிடையாது, விஷயம் இது இல்ல, இதுவும் வந்து சந்தோஷமான ஒரு விஷயம். ஆமா, இது ஒரு பெரிய விஷயம். இதுவும் நாங்க நிறைய பிளான் பண்ணிருக்கோம். அண்ட் இதுல வந்து இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்கு. சொல்லு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நாங்க எப்படி இருக்கோம். ஒரே கலர் டிரஸ் அப்படிலாம் இருக்கும், இந்த சில்வர் கலர் வாட்ச், யா, என்னோட கொண்ட. சோ இதுலயே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அண்ட் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லவ் ஸ்டோரி. எஸ், சோ லவ் ஸ்டோரி வந்து ஆக்சுவலி வந்து நாங்க உட்காந்து பேசி எல்லாம் பண்ணி நீங்க வந்து பாத்துருக்கீங்க. அண்ட் நம்ம லவ் ஸ்டோரிய நாங்க வந்து ஒரு சீரியஸா எடுக்க போறோம், சீரியஸாவே வந்து சீரியஸா எடுக்க போறோம். யா, எக்ஸாக்ட்லி. சோ பிரஜாம் என்டர்டெயின்மெண்ட்ல அதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா நடக்க போகுது. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஹை பட்ஜெட்ல ஒரு நல்ல ஒரு பெரிய டீம் வச்சு பயங்கரமா வந்து பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி உங்ககிட்ட நாங்க சொல்லிருக்கோம் இந்த மாதிரி நம்ம லவ் ஸ்டோரி சீரியஸா நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லி. அண்ட் ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நாங்க இன்னைக்கு தான் கொடுக்குறோம். சோ அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. பல வருஷமா யோசிச்சு, பல மாதங்களா ப்ராசஸ் பண்ணி entertainment presence yumuni yella nirandhu chalida. சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்கும்போது, அந்த பிரஜாம் என்டர்டெயின்மெண்ட்ல நாட் ஜஸ்ட் லவ் ஸ்டோரி வெப் சீரிஸ் வர போறது, ஏகப்பட்ட வெப் சீரிஸ் வர போகுது, ஆல்பம் சாங்ஸ் வர போகுது, நிறைய விஷயங்கள் வர போகுது, எல்லாமே இருக்கு, எல்லாமே நிறைய நிறைய. யா, சொல்ல முடியாது, பவர் பேக் டவுன் வந்துட்டே இருக்கும். யா, ஃபியூச்சர்லயே நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய பேனர்ல ஒரு 100 கோடி பட்ஜெட்ல கூட படம் எடுக்கலாம். பட் அஸ் ஆஃப் நவ், Dream big அப்படினு சொல்வாங்கல, சோ அஸ் ஆஃப் நவ் இதான் நம்ம பிளான். கூடிய சீக்கிரம் பண்றோம், எல்லா அப்டேட் நான் உங்ககிட்ட கொடுத்துட்டே இருக்கோம். யார் வந்து அதுல ஹீரோவா ஹீரோயினா நடிக்க போறாங்க, என்ன நடக்க போகுது, யாரு டைரக்ட் பண்ண போறாங்க, எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வரும். ஸ்டே டியூன்ட். சோ இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டைட்டில்ஸ் வந்து யோசி யோசிச்சு கிட்டத்தட்ட ஒரு 50 இருக்குமா? ஆமா, 50 டைட்டில் நாங்க வந்து எழுதி வச்சிருக்கோம். சோ யோசிச்சு வச்சிருக்கோம், எழுதி வச்சிருக்கோம். சோ நீங்க உங்களுக்கு என்ன மாதிரி ஐடியாஸ் டைட்டில்ஸ் எல்லாத்தையுமே வந்து கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. எஸ் ஷேர் பண்ணுங்க. நம்ம வந்து சம்ம டைட்டிலா ஒன்று சூஸ் பண்ணுவோம். அண்ட் எல்லா ப்ராசஸும் போயிட்டு இருக்கு, பார்ப்போம். ஸோ நாங்கள் நிறைய ஆடிஷன் தான் வைக்கலான் இருக்கோம். காஸ்டிங்க்கு வந்து நியூ ஃபேஸஸ் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாலையும் இருக்கும். ஸோ காஸ்டிங்க்கு இப்போ தான் கேட்டிருக்கோம் இந்த மாதிரி நிறைய நியூ ஃபேஸஸ்லாம் வேணும்னு சொல்லி, அதையுமே ஒரு ஒரு தேடுதல் வேட்டையில் இருக்கும். ஸோ அதுலயும் மேபி நீங்க செலக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து எங்களுக்கு சுத்தமா நாங்கள் வந்து பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி இறங்குற ஒரு பிளாட்ஃபார்ம். சீரியஸா யூடியூப்ல எப்படி இறங்கணுமோ ஃபர்ஸ்ட் டைம், அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, பட் ஸ்டில் ஜஸ்ட் ஒரு நம்பிக்கையில ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். சோ அந்த ஒரு நம்பிக்கையில நாங்க இறங்குறோம். ஹார்ட் ஒர்க் பண்ண நாங்க ரெடியா இருக்கோம், சப்போர்ட் பண்ண நீங்க ரெடியா இருக்கீங்கன்னு நம்பி நாங்க இறங்கிட்டோம். இறங்கியாச்சு. சோ இதுக்கு அப்புறம் எல்லாம் நல்லதாவே நடக்கும் நம்பலாம். எஸ் யா. சோ உங்கள நிறைய பேர் வந்து நம்ம பிரஜாம் என்டர்டெயின்மென்ட்ல ஜாயின் ஆகிறது கூட சான்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் நாங்க கூடிய சீக்கிரம் ஷேர் பண்றோம். அண்ட் யா, திஸ் இஸ் தி குட் நியூஸ் ஃபார் யூ ஆல். தி நெக்ஸ்ட் பிக் ஸ்டெப். பை. அடுத்த லவ் ஸ்டோரியில் மீட் பண்ணலாம்.